यस्यवाग्भूति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। नित्यमिन्द्रियपथादिगं महायोगिनामपि सुदूरगन्धियः अप्यनुश्रवशिरस्तु दुर्ग्रहं प्रादुरस्ति करिशैलमस्तके वल्लिका श्रुतिमतल्लिकामयी येन पल्लवित विश्वशाखयां स्वश्रिया करिगिरेरनुक्रियां वष्टिमृष्टवरदन्तमाश्रये। மூணாவது ஸ்லோகம் வரதராஜத்தவத்துல மூணாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகங்களையும் இப்பொழுது பார்த்தோம். இதற்கு முன் உபன்யாசத்திலே மூணாவது ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டது. இப்பொழுது நான்காவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும். ஆழ்வான் எவ்வாறு அனுபவிக்கிறார் தேவ பெருமாளையும் அந்த கிரியையும் என்பதை பார்க்க வேண்டும். இதற்கு முன் ஸ்லோகத்திலே சொன்னார் அனுஸ்ரவசிரஸ்து துர்கிரகம் என்பதாக சொன்னார். அனுஸ்ரவசிரஸ்து துர்கிரகம்னு சொல்லச்சு வேதாந்தங்களில் கூட அப்படி சுலபமாக அறிந்து கொள்ள முடியாதவராக இருந்திருக்கார் தேவ பெருமாள் என்பதாக சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு தேஜஸாக சொன்னார் தேவ பெருமாள், ஒரு பெரிய தேஜஸாக சொல்லி ஆச்சரியமா அனுபவித்தார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, தேவ பெருமாள் பெரிய தேஜஸ் தான். அந்த தேஜஸுக்கு எதிர யாராலே நிற்க முடியாது, அது ஒரு சந்தேகம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு தேஜஸ்ஸா இருந்ததுன்னாக்க அந்த தேஜஸ் அணுக முடியாது போயிடுதுன்னா அந்த தேஜஸ் இருந்து பிரயோஜனம் என்ன? சூரியன் இருக்கு, சூரியன் சுட்டு பொசுக்கிறதாக இருந்துருக்கு. அந்த தேஜஸ்னால சிரமந்தான் ஏற்படுறதே தவிர தேஜஸ்னால சௌகரியம் ஏற்படுறதான்னா தெரியல, குறைவாக தான் இருந்துருக்கு. அந்த மாதிரி கணக்கு போட்டு பார்த்தோமானாக்க இது ஒரு பெரிய தேஜஸ்ன்னு சொல்லிட்டோமானா இந்த தேஜஸ் யாராலையும் அணுக முடியாத ஒரு தேஜஸ் ஆயிடுச்சுனாக்க இதுங்கிட்ட எப்படி போக முடியும்? அப்போ அந்த பெருமாளினுடைய அவதார பலன், அவதாரத்தை எதுக்காக அவதாரம் பண்ணிருக்காரோ, அர்த்தாமூர்த்தியாக தேவ பெருமாளாக எழுந்துட்டு இருக்காரோ, அதனுடைய ஒரு பிரயோஜனமே சித்திக்காக போயிடுமே, அப்படி ஒரு தேஜஸ் தான் இருக்கணும். இது ஒரு விலட்சணமான தேஜஸ். நாம பார்க்கற மாதிரி தேஜஸ் எல்லாம் இல்லை. இந்த தேஜஸ்ன்றது இருக்க ஒரு தனிப்பட்ட தேஜஸ். இது எப்படி இருக்கும்னா இது பெருமாளுக்கு தான் சில சில செயல்கள்லாம் செய்ய முடியும். அகடித கடனா சாமர்த்தியம் என்பதாக சொல்லுவார். மீதி பேரால செய்ய முடியாத, இதெல்லாம் செய்ய முடியாத செயல்ன்றத அதை இவராலதான் பண்ண முடியும். சூரியனை நம்மளால எல்லாம் மறைக்க முடியாது, ஆனா அந்த கண்ணனால சூரியனை மறைக்க முடியும். இது அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்றது. இது முடியாத ஒரு விஷயத்தை முடியும்படியாக பண்றது. நாம பார்க்கிற தேஜஸ் எல்லாம் சுட்டு பொசுக்கோன்றதுதான் நாம பார்க்கிற தேஜஸ் எல்லாம். ஆனா இந்த தேஜஸ் எப்பேற்பட்ட தேஜஸ் கேட்டோம்னா இது ரெண்டு விதமான குணங்களும் இதுல இருந்துருக்கான். ஒரு பக்கத்துல ஆசிரித விரோதிகளை சுட்டு பொசுக்கிறதா இருந்துருக்கு, ஆசிரித்தாளுக்கு குளிர கட்டாட்சிக்கிறதாக இருந்திருக்கான். ஒரே தேஜஸுக்கு ரெண்டு இயல்பு ஏற்படுறது. இது நாம பார்க்கிற விலட்சணமான தேஜஸா இருக்கிறபடினால இதுக்கு ரெண்டு இயல்பு ஏற்படுறது. தரோஜ சதுருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசை என்ன பெருமாள் சிம்ஹாவதாரம் எடுக்கிறேரா,
அந்த நிருசிம்மாவதாரம் எடுத்தேன்னாக்க அங்க ஹிரண்யகசிப்புக்கும் ஹிரண்யகசிப்பு சேர்ந்தவர்களாக இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த தீவிழி விழிக்கிறதுனால அந்த விழிப்பே இருக்கு, அப்படியே பார்க்க முடியல. அந்த தேஜஸ்து சுட்டு பொசுக்கிறது. பக்கத்திலேயே குழந்தை பிரஹ்லாதன் இருந்துருக்கான். அந்த பிரஹ்லாதனுக்கு இந்த கடாட்சம் எப்படி இருக்குன்னா தாமரை புஷ்பத்தால தடவி விடுற மாதிரி இருந்துருக்கான். தரோது சதுசா திசா சமுதிசா கிருதி திருஷ்யதே என்று அந்த பெருமாள் எம்பெருமானுடைய திருக்கண்களில் குடிகொண்டு இருக்கிற தயினுடைய ஒரு பெரிய மகாத்மத்தை சொல்லி சொன்னார். எல்லாத்துக்கும் காரணம் தயதான். இவரும் பேர் அருள்மன் தானே, இவரிடத்துல இருக்கிற தயைக்கு மட்டும் சொல்லணுமா? நான் அருள்ன்றது தயதானே, இது இவன் பேரருளாளனாக இருந்துருக்கிறவன். இவன் இப்படி விலட்சணமான தேஜஸ்தாக இருந்துருக்கிறவர். இப்படிப்பட்ட தேஜஸ்ஸை பார்த்த உடனே இந்த தேவப்பெருமாள் எழுந்திருள் இருந்துருக்கிற ஹஸ்திகிரியை பார்க்கறதான் பேரம். அதுக்கும் ஒரு ஆசையா இருக்கான். நாம்களும் இந்த தேவப்பெருமாள் திகழ்கின்ற திருமலை போல நாம்களும் திகழணும்னு ஆசையா இருக்கான். எப்பவுமே நாம பார்க்கலாம், நம்ம காட்டில் எது வசத்தி உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரியாக தான் நாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம காட்டிலும் தாழ்ந்தவர்களாகவோ தாழ்ந்த தன்மையாக இருக்கிறதோ அதை பார்த்து நாம் அந்த மாதிரி இருக்கணும்னு நாம் ஆசைப்பட மாட்டோம். இது லோகத்தில் இருக்கிற வாழ்க்கைய எல்லாருடைய இயல்பு. லோகத்தில் பார்க்குறோம் ஒத்த அழகாக இருந்துருக்கான். அழகா இருக்கிறத பார்த்த உடனே தானும் அவனாட்டும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படலாம். ஒத்த அழகா அலங்காரம் பண்ணிக்கிற ஒரு பெண்ணு அவளை மாதிரி தானும் அழகா அலங்காரம் பண்ணிக்கணும்னு இன்னொரு பெண்ணு நினைக்கலாம். இது வந்து இயல்பு. ஒத்த அழுக்கா போயிட்டு இருக்கா அவனுக்காட்டிலும் நாம இன்னும் அழுக்கா போகணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டோம். ஒருத்தன் கந்த துணியை ஒட்டிட்டு போயிட்டு இருக்கான், அவனுக்காட்டிலும் நாம இன்னும் கந்தலா துணியை ஒட்டிட்டு போகணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டோம். இது லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இந்த இயல்பு ஒருத்தன் பணக்காரனா இருந்திருக்கேன் அவனை மாதிரி நாம பணக்காரனும்னு ஆசைப்படணும்னு போடுவானே தவிர எந்த பணக்காரனும் தானும் ஏழை ஆகணும்னு ஆசைப்பட மாட்டான். ஒருத்தன் சந்தோஷமா இருந்துருக்கான், நாம அந்த சந்தோஷம் இல்லாதவா நிம்மதி இல்லாதவா நாம்களும் அந்த மாதிரி அவனை மாதிரி சந்தோஷமா மார்மையில கை வச்சுட்டு தூங்குற மாதிரி நமக்கு ஒரு நிலை வரணும்னு நாமளும் ஆசைப்படுவோம். இதெல்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இந்த இயல்பை கொண்டு ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். அதுதான் ஆழ்வானுக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு. ஆழ்வான் சாதிக்கிற வல்லிகா ஸ்ருதிமதல்லிகா மயி ஏன பல்லவித விஸ்வசாகயாம் வஸ்ரியா கருகிரேரனுக்ரியாம் வட்டி மிருஷ்ட வரதம் தமாசிரங்கே. ஸ்ருதி வேதம், அது வேதத்துக்கு ஸ்ருதின்ற பேரு எப்படி வந்ததுன்னு கேட்டோம்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், செவி வழியாகவே வந்தது. ஒருத்தரால இயற்றப்படாதது வேதம். இது அபௌருஷேயம் என்பதாக சொல்லுவார்கள். இது நம்ம சித்தாந்தத்தில், நம்ம சித்தாந்த வேதாந்திகள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது. இதுல அந்த வேதம் சொல்றது, வேதம் ஆசைப்படுறதுதான். ஸ்ருதி மதல்லிகா மையேந்த, அந்த ஸ்ருதின்றது நாம வேற மாதிரி ஸ்ருதி எல்லாம் இல்லை. மதல்லிகா மையே ஸ்ருதி, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகமுமே சிரேஷ்டமான பாகம், உத்கிருஷ்டமான பாகம். தன்னிகர் இல்லாததான ஒரு சப்தம் அகலதான் வேதத்துக்கு எப்பவுமே ஒரு சிறப்பு, அப்பேற்பட்ட சிறப்பை உடையது. எங்கேனா யாரான பிரமாணங்கள் சொல்லணுமானாக்க வேதத்துல சொல்லியிருக்குன்னு ஒரு பிரமாணத்தை சொல்லிட்டோமானாக்க அதுக்கப்புறமா அப்பிலேயே கிடையாது.
எல்லாம் அதை அப்படியே ஒத்துன்ற வேண்டியதுதான். அப்படிப்பட்ட வேதம் அது போட்டி போடுறது. வேதம் பெண்ணா இருக்கிறபடினால அது ஒரு கொடியாக ரோபணம் பண்ற. ஸ்ருதிம தல்லிக்கா மையை வல்லிக்கா, வல்லிக்கான்னா கொடி. இந்த ஸ்ருதிம தல்லிக்கா மையை உயர்ந்ததாக வேதமாகிய ஒரு கொடியானது ஏன பல்லவித விஸ்வ சாக்கையா, என்ன கொடிக்கு அழகு. எதனால அழகுன்னு கேட்டா கொடிக்கு அழகு அதுல நிறைய துளிர் விட்டு இருக்கணும். அந்த துளிர்னாலதான் கொடிக்கு அழகு, இலைகள்னாலதான் அழகு, புஷ்பங்கள்னாலதான் அழகு, பழங்கள்னாலதான் அழகு. இந்த புஷ்பமோ பழமோ எப்பயோ ஒரு சமயத்துல இருக்கலாம், ஆனா அந்த தளிரும் இலையும் இருந்துருக்க அது எப்பவுமே கொடிக்கு அழக கூடியதாக இருந்துருக்கு. இப்போ இந்த தேவ இந்த வேதமாகிற கொடிக்கு அழகாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏன பல்லவித விஸ்வ சாக்கையாம், அந்த வேத பிரதிபாதியனாக இருந்துருக்கிறவன் தேவப்பெருமாள். அந்த கொடிக்கு வேதமாகிற கொடிக்கு தளிராக இருந்துருக்கிறவர், அந்த கொடிக்கு மெருகூட்டுபவராக இருந்துருக்கிறது அந்த தளிர். அது லோகம் முழுக்க சாகை, அது ஒரே ஒரு குத்துள்ளது இருந்தா போறாது. இந்த கொடி எப்படி இருக்கணும்னா, கொடி எங்கெங்கெல்லாம் பரவி இருந்துருக்கோ அங்கெங்கெல்லாம் மொத்தம் பார்த்தோமானாக்க தளிர் இருக்கணுமா, எல்லா இடத்துலயும் அந்த தளிர் இருந்ததுன்னா தான் அந்த கொடிக்கு ஒரு சோபை ஏற்படுறதான். அந்த அந்த தளிர், அந்த தளிர் யாருன்னா தேவப்பெருமாள் தானா. அந்த தளிர், அந்த தேவப்பெருமாள் ஆகிற ஒரு தளிர் அதை உடைத்தானதாக இருந்திருக்கு சகல சாக்ககள். சர்வே வேதா எஸ்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களையும் எந்த ஸ்தானத்தை பேசுகிறதோ அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய திருவடி தான் பேசுறது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையில இந்த வேதம் ஆசைப்படுறதான் தன்னுடைய தளிர்கள்னால இங்க தேவப்பெருமான் ஹஸ்திகிரி மேல எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கிறான். இந்த ஹஸ்திகிரி மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன இது ஹஸ்திகிரி மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவான அப்படின்னா, ஹஸ்திகிரியில பார்த்தோம்னா அந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருந்துன்னு இருக்கிறதுனால அதுல இருந்துன்னு இருக்கிற ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்துன்னு இருக்கிற ஒரு தளிர்கள் இலைகள் ரொம்ப ரொம்ப கம்பீரமா பிரகாசிக்கிறது. அது வாடுறதே கிடையாது. இது மரங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு நிலைப்பாடு வருமானம்னா, அந்த மரங்களும் ஜீவன் தான், நாம ஒத்துக்கிறோம். தசரத சக்கரவர்த்தி சொல்ற கேக்குற சுமந்திரரை பார்த்து கேக்குற, அப்பா சுமந்திரா நீ போய் ராமனை காட்டுக்கு கொண்டு விட்டுட்டு வந்தையே, ஜனங்கள்லாம் எப்படி நினைக்கிறது, இத என்ன ராமன் ஏதோ போனா போட்டோம்னு நினைக்கிறதா, ஜனங்கள் என்ன சொல்றது, அந்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருந்துருக்குன்னு தசரத சக்கரவர்த்தி சுமந்திரர் கேக்குற. அதுக்கு சுமந்திரர் சொல்ற பதில் தான் சுவாரஸ்யமாக இருந்தது. அப்படி விருட்சாஸ்பரிம்லானாகான்னு நீ மக்களை கேட்கிற நேர், மக்கள் என்னத்துக்கு கேட்கறது, மரங்கள்லாம் கூட விருட்சாக அப்படி பரிம்லானாகன்னு அப்படியே வாடி போயிட்டான். அந்த வாடி போனதும் இல்லை, அந்த புஷ்பத்தின் புஷ்பங்கள் மொத்தம் கொட்டி போயிட்டான், பழங்கள்லாம் உதிர்ந்து போயிட்டான். இப்படி இருந்துருக்குன்னு சொல்லி அந்த மரங்களுக்கு சொல்லச்சு, மரங்கள் கூட மொத்தம் தளிரெல்லாம் இழந்துட்டு சொல்லி சொல்ற. அந்த மரங்களுக்கும் ஒரு உயிர் இருந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இங்க ஹஸ்தகிரியில இருந்துருக்கிற மரங்களுடைய நிலைப்பாடு பார்க்கணும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு சொல்லிட்டாராம். அந்த பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு சொன்ன உடனே அகால பலினோ விருட்சாகான்னா, இது ஏதோ ஒரு மாசத்துல எல்லாம் இப்பதான் எல்லா காலத்திலையும் எல்லா பழங்களும் கிடைக்கிறது,
ஆனா கூட சீசன்ல கிடைக்கிற பழங்கள் தான் ருச்சியா இருக்குமே தவிர மீதி பழங்கள் எல்லாம் கிருத்திரிமமா தான் இருந்துட்டு இருக்கும். ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ற ஒரு காலம் இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல சில பழங்கள்லாம் பழமாக ஆகாத நிலையாக இருக்கலாம், ஏதோ சில பழங்கள் தான் அது பழமாக ஆறதா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கச்சே அந்த மரங்கள்லாம் நினைச்சுக்கிறதா இந்த ராமர் பட்டாபிஷேகத்துல ஒரு பலாப்பழம் கொடுக்க முடியாது, சீசன் இல்லாத போயிடுத்து, நாம பழம் கொடுக்க முடியாது போயிடுறமேன்னு பலாப்பழம் நினைச்சுக்கிறதா, மாம்பழம் நினைச்சுக்கிறதா, இப்படி ஒவ்வொரு பழங்களும் நினைச்சுக்கிறதா, இந்த மரங்கள்லாம் நினைச்சுக்கிறதா. அகால பலினோ விருட்சாக அந்த பட்டாபிஷேக காலத்துக்கு நாம பழம் கொடுக்காது போயிட்டோமானாக்க நாம மரமா இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம் பண்றதாம். அதுக்காக அந்த பழங்கள் மொத்தம் அது தனக்கு உண்டான காலமாக இல்லாத போயிடுச்சுன்னா கூட அந்த ராமர் பட்டாபிஷேகத்துக்காக பழங்கள்லாம் பழுத்து தொங்குறதாம். காலத்தை பத்தி பார்க்கல, எல்லா விதமான மரங்களும் பழங்களோடையும் புஷ்பங்களோடையும் பூத்து குலுங்கிறது பழுத்து தொங்கிறது, இது ஒரு நிலை. இங்க தேவப்பெருமாளே எழுந்தருள் இருந்துருக்கார். அவருடைய கட்டாட்சம் எப்பவுமே பெற்றதாக இருந்துருக்கு இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம். அதுல சாகர்கள் பல்லம் அந்த சந்தோஷம் தானே, அந்த கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராயின்னு ஆண்டாள் இந்த யசோதை பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்ன, திருவாயிரபாடியில இருந்துருக்கிற 500,000 பெண்களுக்கும் இவர்கள்லாம் ஆசிரியக்குவாண்டுவா, யார் ஆசிரியிருக்கா, யசோத பிராட்டியை ஆசிரியிக்கிறவளாக இருந்துருக்கா, இவாளுக்கெல்லாம் கொழுந்தாக இருந்துருக்கான்னாக்க ஒரு விருட்சத்துல அந்த தண்ணி இல்லாத போராது போயிடுச்சுனாக்கா அந்த முதல்ல வாட்டன்றது அந்த இலையில தான் தெரியும். இந்த திருவாயர்பாடியில இருந்துருக்கிற அத்தனை பெண்கள்ல யாருக்கான ஒரு பெண்ணுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னா அந்த வாட்டம் பிரதிபலிக்கிற இடம் யசோத பிராட்டியா இருப்பாளாம். இது பெண் ஆண்டாள் அந்த அவளே ஒரு சுவாபாவிகமா அந்த ஸ்திரீயா இருக்கிறதுனால ஸ்திரீக்களுடைய சுவாவத்தை அப்படியே தெரிவிச்சு காண்பிக்கிறார். இதுதான் விசேஷம். அங்க கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் என்று சொல்ல, இது சந்தோஷத்தை காண்பிக்கிறதும் அந்த கொழுந்துதான், துக்கத்தை காண்பிக்கிறதும் அந்த கொழுந்துதான். இந்த தேவப்பெருமாள் எழுந்திரளி இருக்கிறதுனால இந்த ஹஸ்திகிரியில இருந்துருக்கிற ஒவ்வொரு மரங்கள்லையும் ஒவ்வொரு கொடிகள்லையும் ஒவ்வொரு கிளைகள்ல இருக்கக்கூடிய சாகைகள்லாம் அந்த கிளைகள்ல இருக்கக்கூடிய இலைகள் தளிர்கள் எல்லாமே பிரகாசிச்சுருக்கும். அதே மாதிரி பிரகாசம் தனக்கு ஓணும்னு ஆசைப்படுறதான் வேதமாகிற ஒரு கொடி. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு பாரமான விஷயம், ஆழ்வார் அனுபவித்த விஷயம். வல்லிகா ஸ்ருதி மதல்லிகா மயி ஏன பல்லவித விஸ்வசாகயாம் ஸ்வஸ்ரீயா கரிகிரேர் அனுக்ரியாம் வஷ்டி, ஸ்வஸ்ரீயா கரிகிரேர் அனுக்ரியாம் வஷ்டி. வஷ்டி அப்படின்னாக்க விரும்புகின்றதோ என்பதாக அர்த்தம். வஷ்டி என்ற சப்தத்துக்கு எது விரும்புறது, ஸ்வஸ்ரீயா வேதம் தன்னுடைய காந்தியினாலே கரிகிரே அனுக்ரியாம் வஷ்டி அந்த ஹஸ்திகிரி மலை இருக்க அதனுடைய ஹஸ்திகிரியினுடைய அனுக்ரியம் அந்த சாமியத்தை விரும்புறதா, அது மாதிரி எப்பவுமே ஒரு சந்தோஷத்தோட இருந்துருக்கு. வேதத்துக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறவு வரப்போறது, வேதம் தான் உத்கிருஷ்டமானதுன்னு சொல்லிட்டோமே அதுக்கு சந்தோஷத்துக்கு எதனா குறவு வருமானா, நிச்சயம் அதுக்கு சந்தோஷத்துக்கு குறவு வருவான். எந்த இடத்துல வேதாபியாசம் பண்ணாத போறாளோ அப்பெல்லாம் வேதத்துக்கு ஒரு குறவு வருவான்.
எந்த இடத்துல அந்த வேதத்தை சரியான முறையில சொல்லாத உபயோகப்படுத்தாத இருந்துருக்காளோ அப்பெல்லாம் வேதத்துக்கு ஒரு சந்தோஷத்துல குறைவு ஏற்படுறதுதான், கஷ்டம் ஏற்படுறதுதான். எந்த இடத்துல வேதத்துக்கு தவறான அர்த்தம் சொல்றோமோ அப்பவும் வேதத்துக்கு விபேதி அல்பஸ்ருதாத்னு சொல்லி பயம் ஏற்படுறதுதான். மாமயம் பிரதரிஷ்யதி, என்னை இவன் ஏமாத்துருவானோன்னு பயப்படுறதுன்னு சொல்லி சொல்றார். இது மாத்திரம் இல்ல, வேதத்துல பார்த்தோம்னாக்க நாம சொல்றோம் எல்லா சப்தங்களும் பெருமாளையே சொல்றோம். ஏய் சப்தங்கள் என்ன, ஒவ்வொரு அக்ஷரமுமே கூட ஒவ்வொரு எழுத்துமே கூட பெருமாளை தான் சொல்றது, அது தேவ பெருமாளை தான் சொல்றதுன்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் அது மாதிரி ஒத்துக்க மாட்டோம். எந்த சப்தம் இந்திர சப்தம் இந்திரனை தான் சொல்றது, அக்னி சப்தம் அக்னியை தான் சொல்றது, இதுக்கெல்லாம் என்னத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு அர்த்தத்தை சொல்றோம். எந்த இடத்துல எடுகுறி பெயராக சொல்லப்படுறதோ, அதாவது எடுகுறி பெயருக்கு உண்டான பொருளே ஏற்புடையதாக இருந்துருக்கோ, அப்ப அந்த எடுகுறி பெயருக்கு உண்டான அர்த்தத்தை தான் அந்த இடத்துல கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம்தான் எந்த இடத்துல எடுகுறி பெயர் அதை சொல்ற பெயர் இருக்க அந்த பெயரினுடைய அர்த்தம் பொருந்தாது போயிடுத்தோ, அந்த பொருந்தாது போயிடுத்தோம்னாக்க அப்பதான் வேற ஏதனா அர்த்தத்தை சொல்ல வேண்டும். உப்ப கொண்டு வான்னு சொல்லி சொல்றோம், உப்ப கொண்டு வான்னாக்கா இந்த உப்புன்னு பதார்த்தம் இருந்துட்டு இருக்க, சால்ட் இருக்க, அதுதான் அதுலதான் உப்புன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அப்போ உப்பு கொண்டு வான்னு சொன்னோம்னா இந்த உப்பை தான் கொண்டு வரதா அர்த்தம் சொல்லணும். கல்யாணத்துல சாச்சிருந்துருக்கும், சாப்பிடுச்சே அந்த பட்சணம் எல்லாம் சாச்சிருந்துருக்கு, அப்போ உப்பு சாய்ப்பா அப்படின்னு சொல்றான். ஸ்வீட்டு காரம்னு சொல்ற மாதிரி அந்த உப்பு சாயின்னு சொல்லுவானாக்கா அந்த உப்புன்றது என்ன அர்த்தம், அந்த உப்பு பதார்த்தமாக இருந்துருக்கிற உப்பு கொண்டு வான்னு அர்த்தம். அந்த இடத்துல உப்புன்னு அந்த இடுகிரி பெயராக இருந்துருக்கிற அந்த சப்தத்துக்கு பொருள் கொள்ள முடியாத நிலை இருக்கிறபடினால அந்த இடத்துல அந்த வேற ஒரு வஸ்துவ சொல்றோம். அப்போ எடுகிரி பெயராக இருக்கக்கூடிய சப்தம் என்ன உண்டோ அந்த அர்த்தத்தை தான் எல்லா இடத்துலையும் உபயோகிக்க வேண்டியதுன்றது ஒரு விஷயம் இருந்துருக்கு. அப்போ வேதத்துல சொல்லியிருக்கு இந்த மாதிரி பல சப்தங்கள்லாம் சொல்லியிருக்கிறது, அதுக்கு அக்னன் அக்னி இந்திரன்ற பெயர்னாலேயே அர்த்தம் ஏற்பட்டு போயிடுச்சுன்னாக்கா அவனுக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கிற பெருமாளை சொல்லணுன்றதெல்லாம் தேவையில்லை. இப்படி எல்லாம் ஒரு நிலை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லையோ இல்லையோ, இதுக்காக தான் இந்த இடத்துல சொல்ற பெருமான் சொல்ற எல்லா பதங்களையும் ஆகையாலதான் வேதத்துக்கு ஆசைப்படுறது, அது ஒரு குறை இருக்கு, அந்த குறையினாலதான் வேதம் ஆசைப்படுறது தேவ பெருமானுடைய மலை மாதிரி தானும் அனுகாரம் பண்ணணும்னு. என்ன குறை இருந்துருக்குன்னா அடுத்தது இந்த மாதிரி தவறான பொருள் சொல்லலாம், நேரடியான பொருள் நமக்கு அவா புரிஞ்சுக்காத போகலாம். அது மாத்திரம் இல்ல, வேதத்துல கர்ம பாகம் இருந்துருக்கு, அந்த சொர்க்காதி பலன்களை கொடுக்குற பாகங்கள்லாம் இருந்துருக்கு, அந்த பாகங்களுக்கெல்லாம் அதுக்களோட அர்த்தங்களோட அது சரியா போயிடுறது, அதெல்லாமும் பெருமாளை சொல்றதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் எத்தனையோ விதமான வேதங்களுக்கு எத்தனையோ விதமான சிரமங்கள்லாம் வேதமாகிற கொடிக்கு வரதான், இந்த சிரமம் எதுவுமே இல்லை. அந்த தேவ பெருமாள் சன்னதியில் இருந்திருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் தேவ பெருமாளுடைய திருமுக மண்டலம் பிரதிபலிக்கிறது, அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்படுறது. குலசேகர ஆசைப்படுற அந்த திருமலையில ஒரு மொட்டையா இருக்கிற மரமா இருந்தா கூட பரவாயில்லன்ற, அந்த பூத்து குலுங்கி பழத்தோட இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்ல, ஒரு மொட்டையா இருக்கிற மரமா இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, நான் அந்த தேவ பெரும் அந்த திருமலை எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெற்றவனாக இருந்தேன்னா போறோம் எனக்கு என்ன சொல்றேன். இங்க இருக்கிற மரங்கள்லாம் அப்படி இல்லையா, ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கான், இது உத்கிருஷ்டமா போயிட்டு வேதங்களும் இப்படியே அந்த மாதிரியான ஒரு தேஜஸ்தோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறது. வஷ்டி மிருஷ்ட வரதந்தமாஸ்ரயே, மிருஷ்ட வரதந்தமாஸ்ரயே, மிருஷ்ட அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள் இருந்துருக்கு சொல்லலாம். அதுல மிருஷ்டன்ற சப்தத்துக்கு பரிசுத்தமானன்னு ஒரு அர்த்தம் சொல்றது, அந்த பெருமாள் தேவ பெருமாள் தான் பரிசுத்தமானவர். எந்த சமயத்திலயும் அந்த தேவ பெருமாளை சேவிச்சுமானா மீதி பெருமாளுக்குலாம் நான் குறையா சொல்லல, ஒரு வைதிக ஸ்ரீன்றது அந்த தேவ பெருமாளிடத்துல தான் இருக்கு. எப்ப நாம சேவிச்சுமானா யஜ்ஞோபவீதம் இல்லாத தேவ பெருமாள் இருக்க மாட்டேன்.
திருமார்பன் ஆச்சியார் இல்லாத இருக்க மாட்டேன் தேவப்பெருமாள், கட்டிசூத்திரம் இல்லாமல் அரணால் கயிறு இல்லாத தேவப்பெருமாள் இருக்க மாட்டேன். எந்த ஏகாந்த சேவையில சேவிச்சாலும் மீதி ஆபரணங்கள்லாம் என்னவனா இருக்கட்டும், அது எல்லாத்த காட்டிலும் ஒரு வேடிக்கை என்னன்னா, இத்தனை ஆபரணங்கள் சமர்ப்பிச்சுட்டு இருந்தாலும் கூட அது நடுவுல யஜ்ஞோபவீதம் திருமார்பணாச்சியார் கட்டி சூத்திரம் இது மூணும் தனியா சேவையாகும். மீதி திவ்யதேசங்கள்லாம் குறையாதும் இல்ல, அதுல இருக்கிறது சில சமயம் தெரியாத கூட போயிடும், அது சேவை சகாய்க்காத கூட சேவையாகாத கூட போயிடும். இவர் அபிஜாத பெருமாள், ஆகையில வேதங்கள் தேடி ஓடுற பெருமாள், இவருடைய கட்டாட்சத்தினால ஒரு மரம் செடி கொடி கூட ஒரு சந்தோஷமாக பிரகாசிக்கிறதுனாக்க, வேதத்தினுடைய உண்மையான சுரூபமாக இருந்திருக்கிற அந்த தேவ பெருமாள், அந்த ஸ்ரீய தேவ பெருமாளுடைய ஸ்ரீய வேதமே அனுகரிக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா, அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இவர் பரிசுத்தமானவர், பூர்ணமுத பூர்ணம்னு சொல்ல மாதிரி இவர் சம்பூர்ணமானவர், இவர் நிறைந்தவர். இவரிடத்துல பார்த்தமான எந்த இடத்துலயும் அசுத்தின்றது கிடையாது. ஹேய பிரத்யனீக கல்யாணிக்கத்தானமாக கல்யாண குணைக்கத்தானமாக எழுந்தருளி இருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள். திருவஞ்சனத்துல சேவிக்கணும் தேவப்பெருமாள், திருவஞ்சனத்துல சேவிக்கணும். அந்த வேஷ்டிய ஈரவாட வேஷ்டிய அது அதை களைஞ்சி வேற புலோத வஸ்திரம் உலந்த வஸ்திரம் சமர்ப்பிப்பார். அந்த சமர்ப்பிக்கச்சே பார்த்தோம்னாக்க, அந்த யஜ்ஞோபவீதத்தை அதை எடுத்து காசத்தை மாற்ற மாதிரி மாற்றிட்டு அப்புறமா வேஷ்டியை சமர்ப்பிப்பார். இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். இந்த தேஜஸ்ஸே ஒரு உத்கிருஷ்டமான தேஜஸ், இது உத்கிருஷ்டமா அவருக்கு மாத்திரமில்ல, இந்த கட்டாட்சம் வர்றது மொத்தம் இருந்துருக்கு, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. இததான் வேதமே ஆசைப்படுறது. எல்லாரும் மிக உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்றாளே, அப்பேற்பட்ட உயர்ந்ததாக இருந்துருக்கிற வேதமே ஆசைப்படுறது இந்த திருவத்தி மலையில இருந்துருக்கிற ஒரு மரங்களுடைய தளிர்களுக்கு என்ன சோபை வருதோ அந்த சோபை வேதங்களுக்கு தளிராக இருந்திருக்கிற தேவ பெருமாள், வேதங்கள் தளிராக இருக்கிறதுனாக்க வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிற தேவ பெருமாள்னாலே அந்த சோபை ஏற்பட்டு தானும் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறதான். வஷ்டி நிருஷ்ட வரதந்த மாஸ்ரையே இன்னைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தேவ பெருமாள் சன்னதியில தான் நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன்னு சொல்லி கம்பீரமாக வேத கோஷம் விளங்குகிறது. எம்பெருமானுடைய ஒவ்வொரு புறப்பாடலையும் ஒரு ராஜா தேவராஜனாக எழுந்திருந்தார்னா ராஜாவுக்கு பரிஜனமாகவும் பரிச்சதமாகவும் இது எல்லாம் ராஜாவை எப்படி பின்தொடர்ந்து ஓடுமோ அதே மாதிரி வேதங்களும் வேதாத்தியனம் பண்ணவர்களும் செல்கிறார்கள். இந்த வேதமும் சொல்றது பெருமாளோட போனோன்றதுதான் ஆசைப்படுறது. இதுதான் வஷ்டிமிருஷ்ட வரதந்தமாஸ்ரயே, வஷ்டிமிருஷ்ட வரதந்தமாஸ்ரயே. இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும், பெரும விழியப்பார் வேதம் என்னும் கண்ணிற்கு சுவாமி மங்களாசாசனம் பண்றார். வேதமனும் கண்ணிற்கு விழியப்பா, இந்த விழி இல்லைன்னாக்க அந்த நேத்திரம் பிரயோஜனம் இல்லை. இந்த வேதம்ன்றது ஒண்ணு இல்லாத போயிட்டு, அதாவது தேவப்பெருமாள்னு ஒருத்தர் இல்லாத போயிட்டாருனாக்க அந்த வேத பிரதிபாத்தியனாக இருந்துருக்கிறவா யாரும் இல்லாத போயிடுவாளா? ஆகையால வேதமனும் கண்ணிற்கு விழியொப்பாராக இருந்துருக்கிறவ இந்த லத்தைக்கு கொடிக்கு பிரகாசம் ஏற்படுத்துறது தளிர்னால அந்த தளிராக இருந்துருக்கிறவர் தேவப்பெருமாள். இந்த வேதமாகிற லத்தையும் தேவப்பெருமாளிடத்துல ஒரு விசேஷமான ஒரு அனுகாரத்தை, அதாவது அஸ்திகிரியினுடைய ஒரு அனுகாரம், அதே மாதிரி ஸ்ரீ தனக்கும் வரணும்னு ஆசைப்படுறதுதான். தாகி ஸ்ரீ அமிர்தா பிரதாம், அதுதான் ஸ்ரீ, அந்த ஸ்ரீ தான் எல்லாருக்கும் இருக்கணும். அந்த சோபின்றது ஸ்ரீதான். வஷ்டி மிருஷ்ட வரதந்தமாஸ்ரையை, அப்பேற்பட்ட ஸ்ரீயை உடைய பரிசுத்தமான
அந்த தேவ பெருமாளை ஆசிரியக்கிறேன்னு உணர்த்தாழ்வான். இந்த ஸ்லோகத்தினால மங்களாசாசனம் பண்ற அவருக்கு தான் தெரியும் எதுக்கைய திரையகண்டே யாந்தி மங்கள சூத்திரத்தான்னு. அத பாருங்க, இது இந்த மாந்தி மங்கள சூத்திரத்தான்னு சொல்றது ஒவ்வொரு விஷயத்திலையும். வேதத்தை ஒரு கொடியா ஆக்கினேனாக்க அந்த கொடிக்கு தளிராக இருந்துருக்கவ தேவ பெருமாள் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறவர் கூறத்தாழ்வான். ஆகையால வேதத்தை பெண்ணா ஆக்கினோம்னாக்க அவர் வந்து அவர் வேதத்துக்கு கணவனாக இருந்துருக்கார். நம்ம இந்த சிவசிந்த மிஸ்ரருடைய ஸ்ரீசூக்திகள் அந்த பெண்ணுக்கு வேத மாதாவுக்கு மாங்கல்ய சூத்திரமாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்படியாக அந்த தேவ பெருமாளை இந்த ஸ்லோகத்தால மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான். சுவாமி தேசிகன் தேவ பெருமாளை ஒரு வேதவனும் விரட்சமாக மங்களாசாசனம் பண்ணிருக்க, அது மற்றொரு பிரகரணத்துல அதை நாம அனுபவிப்போம். அப்பேற்பட்ட தேவ பெருமாளாகிற ஒரு கற்பக லத்தை நம்ம எல்லாருக்கும் நல்ல புத்தியையும் ஞானத்தையும் கைங்கரியத்தையும் கொடுத்து அந்த ஸ்ரீயை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த தேவ பெருமாளிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.